இன்று பூஜைக்கு சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியில் அதிக நாட்கள் கடுமையாக உழைத்து எங்களது எஸ்சி அணி தலைவராக மட்டும் இல்லாமல் எஸ்சி அணியின் அகில பாரத செயலாளராக பணியாற்றி இன்று தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் வைஸ் சேர்மனாக உதவி உயர்வு பெற்று பல பேருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பல பேருக்கு இன்று உதவி செய்து கொண்டிருக்கும் என் அருமை தம்பி முருகன் அவர்களை இந்த விஜயதசமி நன்னாளில் உங்கள் முன்னால் வருக வருக என்று இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக பூஜைக்கு வர சொல்லியிருந்தேன், அதற்கு வந்திருக்கிறார். அவரை நான் வருக வருக என வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா, நீங்க எனக்கு எப்பவுமே ஒத்துழைப்பு தரணும்னு வேண்டிக்கிட்டேன். அதனால உறுப்பினர் எண்ணிக்கை எப்பவுமே விஜயதசமியில தான் எங்களது உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஆரம்பிக்கும், அதனால் அதிகரிக்கும். அதனால் எப்பொழுதுமே விஜயதசமி அன்னைக்கு நாளைய தினம் எங்களது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையும் நாங்கள் ஆரம்பிப்போம். கிளை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைய காலத்தில் சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக பெரிய சக்தியாக வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அதற்கான ஆரம்ப கட்டம் நாளைக்கு மறுபடியும் ஒரு முதல் நாளான வெற்றி திருநாளாம் விஜயதசமி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சிறப்பாக அந்தந்த கிளைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது, பட இருக்கிறது. அதனால் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இன்னும் சேர்வார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, இது நான் கேட்குறேன், 20 பெண்கள் ஒருத்தரை தவறு செஞ்சு ராஜினாமா செய்யலைன்னா ராஜினாமா செய்யலை, ராஜினாமா செய்தார்னா அவர் இஸ்லாமியர் என்பதற்கு இது என்ன கருத்து என்று எனக்கு தெரியவில்லை. பொத்தாம் பொதுவாக உடனே அவரை நீக்கலை, அவர் தார்மீக அடிப்படையில் அவர் பதவி விலகி இருக்கிறார். பல பெண்கள் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்னதை போல நான் என்னை நிரூபித்து விட்டு மறுபடியும் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நேற்று நான் டெல்லியில் தான் இருந்தேன். கட்சி உண்மையிலேயே பெண்களுக்கு ஆதரவான கட்சி, பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அவர் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே விசாரிக்கப்படும், விசாரணையின்கு ஏற்ற தீர்ப்பு எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று அவர் பதவி விலகி இருக்கிறார். அதனால் இதில் மதம் சார்ந்ததாக இதை பார்க்கக்கூடாது, மானம் சார்ந்ததாக இதை பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது அவரே அதில் சொல்லி இருக்கிறார், ஏற்கனவே கட்சி அவர்கிட்ட வந்து விசாரணைக்கு ஏற்கனவே எங்களது அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல விசாரித்திருக்கிறார்கள். அவரே சொல்லியிருக்கிறார், அவர் வழக்கு போட்டிருக்காரு, வழக்கு போட்டு எனக்கு அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது, அதற்கு பின்பு நீதி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் அவர் தார்மீக அடிப்படையில் உரிமையேற்று அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். நிச்சயமாக கேரள அரசு இதை எதிர்பார்த்திருக்க வேண்டும், இதை அவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும். கேரள அரசு குறிப்பாக பினராயி விஜயன் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் கேரளத்தில் இன்னைக்கு நட திறக்கும்னு தெரியும், இங்கே இவ்வளவு மக்கள் எழுச்சி இருக்கிறது என்று தெரியும். அவர் பாட்டுக்கு அரபு நாடுகளுக்கு சென்று விட்டார், அரபு நாடுகளுக்கு சென்று விட்டு இங்கே அங்கே முதலமைச்சரே இல்லை, ஆனால் காவல்துறையினரை கட்டவிழ்த்து விட்டு சும்மா நிற்கிற வாகனத்தின் மீதெல்லாம் அவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். அது மட்டுமல்ல, பக்தர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். ஆக காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு அங்கே ஒரு அராஜகத்தை ஏற்படுத்தி பினராயி விஜயன் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சூழ்நிலையை அவர் எதிர்பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் வழிமுறைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அது திருமாவளவன் இதற்கு மேல நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன், இன்னைக்கு அங்க அவ்வளவு பெரிய போலீஸ் அராஜகம் நடந்து கொண்டு இருக்கிறது, பக்தர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள், சும்மா நிற்கின்ற வாகனங்கள் அங்கே அப்புறப்படுத்தப்படுகிறது, அடித்து நொறுக்கப்படுகிறது, இதெல்லாம் அவர் சரின்னு சொல்றாரா நான் கேட்கிறேன். ஆக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எது செய்தாலும் திருமாவளவனுக்கு சரி, பாஜக காரங்க எது செய்தாலும் அது தவறு. அதனால அவருக்கு அங்க உள்ள நான் போய் பார்த்துட்டு வந்தேன், 2 மாநிலங்களுள்ள பிரச்சனை எனக்கு தெரியும்.
அதனால இதை சரியாக கையாண்டிருக்க வேண்டும். இன்னொன்று, மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா மத நம்பிக்கைக்குள்ளதான் அவங்களோட கருத்து அத்தனையும் சொல்வார்கள். அதனால் அவர்கள் கருத்தை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கடுமையான குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, 4 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள், 5வது நீதிபதி ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டம் 25வது பிரிவின்படி மத நம்பிக்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்பதையும் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால் அங்கே எழுந்திருக்கின்ற எழுச்சி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட கட்டுப்படுத்த முடியாது என்று மக்கள் எழுச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை, அதுல அரசு இன்னும் கொஞ்சம் முதலிலேயே அவர்கள் ஒரு தலை சார்பாகவே கேரள அரசு நடந்து கொண்டது. மறுசீராய்வு மனு போட மாட்டோம்னு சொல்றாங்க, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நல்லதுதான், ஆனா பெண்களே உள்ள போகக்கூடாது என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்கும் பொழுது அரசாங்கம் அதை கொஞ்சம் கூட, அது மட்டும் இல்ல, அங்க உள்ள தேவசம் போர்டுல இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் அங்க பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து அங்கே உள்ள பாஜக தலைவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களின் இந்து மத எதிர்ப்பு இப்படி வெளிப்படுகிறது என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்ல இயலும். ஏனென்றால் சமீபத்தில் ஃபாதர் பிராங்கோ அவரை எதிர்த்து பெண்கள் தான் போராடினாங்க. அப்ப பெண்ணுரிமை அந்த கேரள அரசு பார்க்கல. பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம்னா அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு அவர்கள் உதவி செய்திருக்க வேண்டும். அவர்களை புறந்தள்ளி விட்டு, இன்னும் சொல்ல போனா அவர்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டை போட்டுவிட்டு அந்த ஃபாதரை அவங்க காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். ஆக அவர்களின் மத சார்பின்மை கூட ஒரு தலைப்பட்சது, ஒரு சார்பானது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். ஆமா, நிச்சயமா வேண்டுகோள் அதுதான். பெண்கள் இல்ல, பெண்கள் இல்ல, 10 வயதிற்கு முன்னால இருப்பதும் பெண்கள் தான், 50 வயதிற்கு பின்னால இருப்பதும் பெண்கள் தான். இன்னைக்கு காலையில இருந்து எல்லா ஐயப்பன் கோயிலையும் பெண்கள் வழிபாடு நடத்தி வைப்பார்கள். அந்த ஒரு ஐயப்பன் கோயில மட்டும் காலம் காலமாக, ஆண்டாண்டு காலமாக அங்கே அந்த பழக்கம் இருக்கும் பொழுது அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதும், அந்த இந்து மதம் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் பிக்னிக் போற மாதிரி நாங்களும் பைய மாட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் மிக அபாயகரமானது. இன்னொரு வழிபாட்டு தலங்களுக்குள் அந்த வழிபாட்டு நம்பிக்கை இல்லாதவர்கள் வேண்டுமென்றே விளம்பரத்திற்காக போக ஆரம்பித்தால் மத நல்லிணக்கம் முழுவதுமாக அற்று போய்விடும் என்ற எச்சரிக்கை நான் இங்கே விடுக்கிறேன். இல்லையே, முத்தலாக்ல உச்ச நீதிமன்றம் தானே, அந்த இஸ்லாமிய சகோதரியே ஒருவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இல்லையா, அது அதற்கு எதிராக அவர்களை சார்ந்தவர்களே அதற்கு ஒரு வழக்கு போட்டிருக்கும் பொழுது அந்தந்த விஷயத்தை அந்தந்த விஷயத்துக்காக தான் பார்க்கணும். நீங்க, நான் கேட்கிறேன், ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாம் போராடணும், எல்லாரும் போராடணும் இல்லையா? ஜல்லிக்கட்டு உச்ச நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றம் தான் ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்லிச்சு, பாஜக அரசு சொல்லவே இல்லை, ஆனா மக்கள் எழுச்சி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தான் இருந்தது. ஆக அதே போலத்தான் இதுவும் என்பது எனது கருத்து. அதாவது ஆண்களை பொறுத்த மட்டும் இல்ல, மீட்டுவா வீட்டுவா வீட்டுவா இல்ல இல்ல இதுல இல்ல இல்ல இதுல நான் மறுபடியும் சொல்றேன், இதுல ஹீ டூ யூ டூ இது எல்லாமே மறுபடியும் பெண்களை அடிமை தடயம் படுத்துவதற்கான ஒரு முயற்சி. நான் இப்படி சொல்லிடுவேன் அதனால் நீ சொல்லாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால பெண்களுக்கு இன்னைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு என்ன தளம் இருக்கு? ஒரு இணையதளம் இருக்கு. அதனால நான் மீ டூக்கு முழு ஆதரவு கொடுக்கறேன். ஏனென்றால் பெண்கள் இப்பொழுதுதான் வெளியே வர்றாங்க. நான் செவ்வாய்க்கிழமை மக்கள் சந்திப்பு நடத்துறேன். உண்மையிலேயே 4 பெண்கள் இதுவரைக்கும் எங்களால வெளிச்சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையை வந்து சொல்றாங்க. ஆக பெண்கள் வெளியே வர ஆரம்பித்து இருக்கிறார்கள். ஆக ஹீ டூ யூ டூ என்ன வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க, ஆனா மறுபடியும் பெண்களை நாங்க உங்களை இழுப்போன்னு சொல்றது மறுபடியும் பெண்ணடிமைத்தனத்திற்கு வழிவகை செய்வதற்கும் எச்சரிக்கை செல்வதை செய்வதற்கும்
உதாரணமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. பெண்கள் பல துறையில வரும் பொழுது அவர்களுக்கு உள்ள உரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று ரெண்டு தவறா வேணா சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அக்பர் வழக்கு போட்டார். இங்கே உள்ள கவிஞர் என்கிடம் பலத்த ஆதாரம் இருக்கிறது, அசைக்கவே முடியாத ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார். வழக்கமாக சொல்கிறாரே தவிர வழக்கு பக்கம் போக அவருக்கு துணிச்சல் இல்லை, திராணி இல்லை. ஆனா இதற்கு என்ன பதில்? நீங்க என்னைக்கு மீட்டு பத்தி இவ்வளவு கேக்குறீங்க? அண்ணன் ஸ்டாலினோட பதில் என்ன? திருமாவளவனோட பதில் என்ன? வைரமுத்துவை பின்குலமாக வைத்துக் கொண்டு தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களின் பதில் என்ன? பாரதி ராஜா மாதிரி நான் பதில் சொல்ல மாட்டேன். சிசிடிவி கேமரா வச்சுதான் எல்லாரும் தப்பு செய்யறீங்களா? அப்படி கிடையாது. இல்ல அதாவது அந்த நேரத்துல அப்போ திட்டணும்னு சொல்றீங்களா? நீ இப்படி இருப்பட்டும் அப்படின்னு இல்ல. ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பெரியவர் என்பதில் முறையில அப்படி அது தவறு தவறு தவறு. ஆக நீங்க இப்ப இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறதுல அவர்கள் ஒரு பெரியவர் என்ற முறையில் அழைத்திருப்பார்கள். மனதிற்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வெளிக்கொணராமல் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு வெளிக்கொணர்வதற்கான சூழ்நிலை வந்தது. காலில் விழுந்துட்டாங்கன்றத உடனேயே எல்லாத்தையும் விழுந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்தந்த சூழ்நிலையில் ஒரு பெரியவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அழைத்தார்கள் என்பதை நாம நம்புறோம். அப்ப இன்னைக்கு பிழை செய்தார் என்று சொல்லும் பொழுது ஏன் அதை நம்ப மறுக்கிறோம்? அப்ப அழைச்சா அதனால் நீ அன்னைக்கு அழைச்சிருந்த அந்த பெண் சொல்வதில் உள்ள இருக்கிறது ஆறா? ஏன் இப்ப சொல்றீங்க அப்ப சொல்றீங்க? என்னை பொறுத்த மட்டில் பெண்கள் இன்று வெளியே வருவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக புறந்தள்ளப்பட வேண்டும். மிக கடுமையாக இன்னைக்கு எங்க ஆட்சி இன்னைக்கு அக்பரை பதவி விலக சொல்லி இருக்கிறார்கள். உள்துறை சார்பாக அதே போல பெண்கள் நல வாரியம் சார்பாகவும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இதற்கென்று ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழு விசாரிக்கப்படும். அதனால என்னை பொறுத்த மட்டில் வெளிக்கொணர முடியாத பெண்கள் இன்று பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. சின்மையை பேச சொன்னது நானா? அதாவது பாஜக எல்லா பின்னாலையும் இருந்தது, ரஜினி பின்னால இருந்தது, அதிமுக பின்னால இருந்தது, அப்புறம் வந்து அழகிரி அண்ணன் பின்னால இருந்தது. சரி, இன்னைக்கு சின்மை பின்னால இருக்கு, நாளைக்கு யார் பின்னாலேயே போகும்? அதாவது எங்கே எது நடந்தாலும் பாஜக என்று நீங்கள் நினைப்பதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் பாஜக மனசுல இல்லாம யாராலும் எதுவும் செய்ய முடியாது. பாவம் அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையை வெளிக்கொணர்றாங்க, அவர்கள் தைரியமாக சொல்கிறார்கள் எனக்கு இந்த பிரச்சனை நிகழ்ந்திருக்கிறது என்று. இதுல வேற சீமான் வேற என்ன சொல்றாருன்னா, தமிழர்களின் அடையாளம் வைரமுத்துவான். தமிழர்களின் அடையாளம் வைரமுத்து என்று சொல்லும் அடையாளத்தை இவருக்கு கொடுத்தது யாருன்னு கேக்குற. இவர்களின் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆக அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் தான் தமிழர்களின் அடையாளம் என்றால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் நாம தலை குனியணும். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தமிழர்களின் அடையாளம் என்றால், அவரு ஏதோ இதுக்காக எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். அதை விட எவ்வளவோ பெரிய தமிழ் கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, அவரோட அதிர்ஷ்டம் அவர் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் இன்று ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை முற்றிலுமாக அவர் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதாவது இது மீட்டூ ஆரம்பிச்சது பிஜேபி காரங்க கிடையாது. மீட்டூல குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு பிஜேபி கிடையாது. இன்னைக்கு மீட்டூ வேற, பெட்ரோல் டீசல் விலை வேற. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த இதற்கு முந்தைய அரசு மாதிரி இல்லாம மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கூட்டம் கூட்டி இருக்கிறார்கள், ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். எந்த வகையில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் என்பது இது உலக அளவிய சந்தையில உள்ள பிரச்சனை. நிச்சயமாக குறைக்கப்படும், அதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். இல்ல, அது நான் மக்களோட தான் நாங்க நின்று கொண்டு இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலக அளவுல பொருளாதார தடையெல்லாம் இல்ல. இன்னைக்கு ஈரான் மேல பொருளாதார தடை இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த கடன் பத்திரத்தங்களை நம்ம இன்னைக்கு திருப்பி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எத்தனால் போன்ற காங்கிரஸுக்கு நல்லா தெரியும், 50 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. இவ்வளவு வாகனம் ஆகும், இவ்வளவு சாலை வசதி இவ்வளவுதான் இருக்கும், அப்ப நமக்கு இவ்வளவு எரிபொருள் தேவைப்படும், ஏதாவது ஒரு தொலைநோக்கு திட்டம். ஆனா இன்னைக்கு பேட்டரி கார் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு ஆயிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனால் மூலமாக
பெட்ரோல் டீசல் விலையை 50 ரூபா 55 ரூபாய்க்கு குறைக்க முடியுமா என்று மிகப்பெரிய 3 மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். எத்தனை நாள் தான் சொல்றேன், புதிய கேள்வி இல்லையாப்பா. அந்த பெண் அதாவது ஒன்றே உங்களுக்கு, முத்தலாக்கு அவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் வேண்டாம், பெண்கள் முத்தலாக்கு வேண்டான்றாங்க. அதே மாதிரி சபரிமலைக்கு நீங்க போலான்னாலும் பெண்கள் வேண்டான்றாங்க. பெரும்பான்மையான பெண்கள் முத்தலாக்கு வேண்டான்றாங்க, அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். பெரும்பான்மையான பெண்கள் நாங்கள் எங்களுக்கு உரிமைன்னு நீங்க கொடுத்தா கூட சபரிமலைக்கு போக மாட்டோம்னு சொல்றாங்க, அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். ஆக அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதுதான். ஏன் ஜல்லிக்கட்டுல தமிழர்களின் உணர்வு அப்படி இருந்த உடனே ஒரே நாள் 5 அமைச்சர்கள கையெழுத்து வாங்கி தமிழக அரசு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றதுக்கு உதவி செஞ்சோம். உச்ச நீதிமன்றம் தான் அப்ப எதிர்த்து இருந்தது. அதே மாதிரி கேரள அரசு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். கேரள அரசு அவசர சட்டம் கொண்டு வரலாம், ஆனா பினராயி விஜயன் வேண்டுமென்றே இதை தனது கொள்கைக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டு இந்து மத எதிர்ப்பு உணர்வை மனதில் வைத்துக் கொண்டு அவர் செயலாற்றுகிறார். நீரோ மன்னன் எப்படி ஃபிடில் வாசித்து கொண்டு இருந்தாரோ அதே போல இங்கே கேரளா பற்றி எரியும் பொழுது அங்கே அரபு நாடுகளுக்கு சென்று குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எனது தெளிவான குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், இங்குள்ள கம்யூனிஸ்டுகள் யாரும் நடந்து கொண்டிருக்கிற தொழிற்சாலையெல்லாம் மூடலையா? எல்லா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்து கொண்டார்களா? இன்னைக்கு அவங்க மூடின தொழிற்சாலையோட கணக்கு எடுத்தா இன்னும் எவ்வளவோ கணக்கு எடுக்கலாம். அதாவது கி வீரமணி வேற என்ன சொல்லுவாரு, ஆர்எஸ்எஸ்க்கு பாராட்டி மாலையா போடுவாரு. ஆனா ஒன்றை நான் இங்க சொல்றேன் சகோதரர்களே, ஆயுத பூஜை என்பது நமக்கு காலம் காலமாக உதவி செய்யும் ஆயுதங்களுக்கு பூஜை செய்வது. நாங்க மருத்துவர்களா இருக்கும்போது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஸ்டெரிலைசேஷன் உண்டு, ஆனாலும் அங்க பூஜை செய்வேன். ஒரு வருடமா நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு அந்த கத்திரிக்கோல் அந்த கத்தியும் தான் நமக்கு உதவி செய்கிறது என்று. ஆனா இன்னைக்கு அரசாங்க அலுவலகங்கள்லையும் காவல்துறை அலுவலகங்கள்லையும் ஆயுத பூஜை கொண்டாட கூடாது என்று அரசாணை பிறப்பித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சில தீகாக்காரங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்பதற்காக அரசாங்கம் அடிபணிந்திருக்க கூடாது, அடிபணியவும் கூடாது. இது வந்து இந்து மதம் சார்ந்தது அல்ல, ஆயுதம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது, ஆயுதம் சார்ந்தது, மதம் சார்ந்தது அல்லவே அல்ல, மனிதம் சார்ந்தது, தொழிலாளர்கள் சார்ந்தது, தொழில் சார்ந்தது. அதனால இதை ஏதோ இந்து மத நிகழ்வாக ஏற்று இப்படி சொன்னது மிக தவறு. ஏற்கனவே நம்ம துப்பாக்கி கிப்பாக்கெல்லாம் எப்பாதான் எடுத்து வெளியே வைப்போம், அது வேற. இன்னைக்கு அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால இன்றைய சூழ்நிலையில ஆயுத பூஜை நடைபெற வேண்டும். அரசாணை பிறப்பித்தது மிக தவறு, காவல்துறை அதிகாரிகள் அதற்கு ஏற்பாடு செய்தது மிக மிக தவறு. அதனால வெள்ளை மாளிகையில தீபாவளி கொண்டாடுறாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்கள் உணர்வுகள் மதிக்கப்படணும். ஆனா இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் தங்களது பண்பாட்டிற்கும் பழக்க வழக்கத்திற்கும் போராட வேண்டிய அவல நிலை வந்திருக்கிறது. இதை எதிர்த்து பாஜக தெளிவாக போராடும் என்பது எனக்கு